அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி தாலுக்கா சீட் 2024 லெவன்த்து டுவெல்த்து நம்ம வந்து படிக்கணுமா வேண்டாமா. ஸோ லெவன்த்து டுவெல்த்து படிக்கணும் அப்படின்னா எந்தெந்த பாடங்கள் படிக்கலாம். ஸோ எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக நம்ம 140 கேள்விகளுக்கு 120 கேள்வி நம்ம வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா வினாத்தாள் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் 6th to 10th வந்து கவர் ஆகிடுது உங்களுக்கு. ஸோ அதிகபட்சம் ஒரு 10-12 கேள்விகள் வந்து 11th 12th கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 10-12 கேள்விகளும் சேம் டாபிக் 10th 9th வந்து கவர் ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். சில நேரங்களில் பண்ணலாம் பண்ண முடியாது. 11th 12th படித்தா தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டி அண்ட் ஜியாகிரஃபி அதில் சம் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தான் படித்து தான் ஆகணும். ஸோ நம்ம எந்தெந்த லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக கம்மிங் 12/8 நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி ராயல் சல்யூட் டெஸ்ட் பேட்ச் 1 போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் சல்யூட் டெஸ்ட் பேட்ச் 2. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ்ட் டெஸ்ட் பேட்ச் தான். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 50 டெஸ்ட் வரும். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து நம்ம PDF நோட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ ஆன்லைனில் கொடுப்போம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். டே ஷீட் வந்து இம்பார்ட்டன்ட் டே ஷீட் கொடுத்துருவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் பேஸ்டு தான். ஓகேவா? சிலபஸில் என்ன இருக்கோ அந்த டாபிக் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ஃபுல் டெஸ்ட்டு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8610556994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. 8610556994 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கான்டக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நிறையா நண்பர்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேச்சு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் நோய்கள் அவற்றின், ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 6th இருக்கும், 9th இருக்கும், 12th இருக்கும். இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் பயாலஜியில் 11th 12th எந்த பாடம் படித்தாலும் படிக்கலாம்னு பிரச்சனை கிடையாது. இந்த பாடத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12th யூனிட் 7 and 8 நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுருக்கேன். ஏன்னா இந்த டாபிக் அப்படின்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் நமக்கு வந்து பயாலஜியில் சயின்ஸை பொறுத்தளவுக்கு பயாலஜி தான் அதிகமான கேள்விகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயாலஜியில் சுற்றுச்சூழல் மற்றும் சூழ்நிலைகள் இந்த டாபிக் நோய்கள் மனித உடலியல் அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த லெசனை படிச்சிருப்போனா கட்டாயம் நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ 10th சயின்ஸ் புக் ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3 கேள்வி 4 கேள்வி ஆன்சர் பண்ணலாம். அப்போ கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட லெசன்ஸ் இருக்குது. ஆனால் 12th இந்த லெசன் மட்டும் படிச்சுருப்போம்னா கட்டாயம் ஒரு கேள்வி உறுதி. ஸோ இதே போல் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் சிந்து சமணி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டான கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா 11th 12th கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அரசவை முறைகள், நிர்வாக முறைகள், இராணுவத்துடைய பெயர் என்ன இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஸோ நோட்டிஃபிகேஷன் தள்ளி போகுது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ படித்தோம்னா கூடுதலாக மார்க் எடுக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்க, 59 மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபிசிக்கல் வரல, ஆனால் 59.5 மார்க் எடுத்தவங்களுக்கு ஃபிசிக்கல் வந்திருக்கு. ஸோ இந்த 59.5 எடுத்தவங்க 15 எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஃபிசிக்கலில் 15 இன்டியில் 9 எடுத்தாங்க அப்படின்னா எஸ்ஐ. ஸோ கண்டிப்பாக இந்த 59 எடுத்தவங்களாலையும் 15 எடுக்க முடியும், 9 எடுக்க முடியும். ஆனால் இங்கே வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த 0.5 மார்க் தான். இந்த 0.5 மார்க் நம்ம எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச்சு, ப்ராப்பரான கிளாஸு, ப்ராப்பரான ரிவிஷன், ப்ராப்பரான நோட்ஸு, ப்ராப்பரான மெட்டீரியல் இதெல்லாம் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் நம்ம கையில் இருக்கணும். எதை படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கணும், ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ கூடுதலாக கட்டாயம் ஃபிசிக்கல் நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியும் பண்ணணும். ஓகேவா? ஸோ புவியியலை பொறுத்தளவுக்கு இந்த டாபிக் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பருவமழை மற்றும் காலநிலை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
கனிமங்கள் வளங்கள் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளங்கள், தொழிற்கூடங்கள் அப்படிங்கிறது ஓகேவா? இந்த டாபிக் இந்த பாடத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு தேவை கிடையாது, ஏன்னா எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப குறைவான கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சார் நான் லெவன்த் டுவெல்த்தும் படிக்கணும், சார் 120 மேலே நான் கொஷின்ஸ் எடுக்கணும், என்னால் ஃபிசிக்கலில் 15 எடுக்க முடியாது, என்னால் 12 தான் எடுக்க முடியும், அந்த 3 மார்க் நான் ரிட்டனில் வந்து நான் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் படிங்க. ஸோ எதுவுமே இது படிக்க வேணாம், அது படிக்க வேணாம், இது வேண்டாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படிச்சுருங்க. ஸோ 6வதுலேருந்து 10வது வரையும் ஸ்கூல் புக்கு சயின்ஸு சோசியல் என்னென்னலாம் படிக்கணுமோ படிச்சுருங்க. அதுக்கப்புறம் கூடுதலான விஷயங்களை படிக்கங்க, மேலும் மருந்து உலகம் படிங்க, புக் பேக் படிங்க, எல்லாத்தையுமே படிக்கணும். அரசியலமைப்பு, ஸோ இந்த அரசியலமைப்புலாம் 10th கவர் ஆகிடும். ஸோ இந்தமாரி டாப்பிக்லேருந்து கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் எந்தெந்த லெசன்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் எடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேவா? ஸோ இதுதான் டாபிக். ஜியாகிரஃபியில் என்ன படிக்கணும், பயாலஜியில் என்ன படிக்கணும். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்லாம் உட்காந்து 11th 12th நீங்கள் என்ன பண்ணாதீங்க, படிச்சுட்டு இருக்காதிங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்லேயே குறைவான கேள்விகள், அது 6 to 10 ஆகிடும் கவர் ஆகிடும். கான்செப்ட் ஓரியண்டாக படிங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேஜை ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நம்பர்களையும் என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக படிங்க. உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்து, நன்றி, வணக்கம்.